வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி, கவுண்டமணி. உங்களுக்கு தெரியும், பிரபல நகைச்சுவை நடிகர், ரொம்ப அற்புதமான நடிகர், ஹீரோவாக கூட சில படங்களாக பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக அவருடைய பெயர் வந்து கவுண்டமணி கிடையாது, கவுண்டர் மணின்னு பாங்க. அதாவது நாடகங்களை நடிக்கும்போது எதிராளி பேசுகிற வசனத்துக்கு டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பார். டைலாக்ல இருக்கோ இல்லையோ சொந்தமாக அடிப்பார். அதனால் அவர் கவுண்டர் மணி அப்படிங்கிற பேர் தான் கவுண்டமணியாக மாறிடுச்சு. இன்னொரு நடிகர் பீலி சிவம், அவர் பெரிய நாடக நடிகர், நிறைய படங்களையும் நடிச்சிருக்கார். கவுண்டமணியும் பீலி சிவமும் நெருங்கிய நண்பர்கள், நாடகத்தில் நடிக்கும்போது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். பல நேரங்களில் கையில் காசு இருக்காதான், அதுதான் அந்த நடிகருடைய வாழ்க்கையே அப்படி தான் போல இருக்கு ஆரம்ப காலத்தில். இப்போ ஒரு நாள் பீலி சிவத்துக்கு பசி உயிர் போகுது. ரெண்டு பேரும் வரும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாரு. ரெண்டு பேர் கையிலையும் காலனா கிடையாது. டக்குன்னு கவுண்டமணி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இரவு வரேன் அப்படின்ட்டு போகிறார். இந்நேரத்தில் எங்கே போகிறாரு, யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு இவர் குழம்பிக்கிட்டு நிற்கும்போது ஒரு பரோட்டா பொட்டலத்தோடு வந்துடுறார். சாப்பிடு அப்படிங்கிறார். அவர் கேட்குறார் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே, இந்த பணம் எப்படி கிடச்சிது, யார் கொடுத்தாங்க, இந்த நேரத்தில் யார் காசு கொடுப்பாங்க, எங்கே போனேன் அப்படின்னு டீட்டெயிலாக கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, போனேன், என்னுடைய ரத்தத்தை கொஞ்சம் தானம் பண்ணேன், கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க, பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. பீலி சிவம் நெகிழ்ந்து போயிட்டாரோ, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசிக்கிறது இயற்கை, யார்கிட்டயாவது போய் கடன் கேட்கறது இயற்கை, இல்லை ஏற்கனவே நாடகத்தில் நடித்ததில் ஏதாவது பணம் வர வேண்டியிருந்தால் அந்த முதலாளிகிட்ட போய் கேட்கலாம். எதுவுமே இல்லாமல் டக்குன்னு போய் பிளட் டொனேட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்து பரோடா வாங்கிட்டு வந்து, அந்த நட்பினுடைய ஒரு ஆழத்தை பாருங்கள், அந்த மனிதருடைய நல்ல எண்ணத்தையும் பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது. அதே மாதிரி பீலி சிவத்தை பற்றி இன்னும் ஒரு செய்தி சொல்லலாம். 1977-78களில் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம், அதில் விபித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு அப்படின்னு ஒரு விங்க இருக்குது. அது ஒரு ஸ்டேஷன், அதில் நிறைய பாடல்கள் நாடகங்கள் இந்த மாதிரிலாம் வரும். அதில் வந்து ஆடு கொடுக்க ஆரம்பித்த நேரம், விளம்பரம் வரும் இடையில், அதனால தான் விபித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்புன்னு வச்சுருக்காங்க அந்த ஆடு வர்றதுனால. மற்ற மெட்ராஸ் ஏபி ஸ்டேஷன், மற்ற ஸ்டேஷனில் எல்லாம் ஆடு வராது. அதில் என்னுடைய நாடகம் ஒன்று ஒலிபரப்பாச்சு, நான் எழுதின நாடகம், நான் நடிக்கலை, நான் எழுதின நாடகம். அந்த நாடகத்தின் தலைப்பு வந்து இரத்த கலகலப்பு அப்படின்னு. அந்த நாடகத்தில் இவர் வந்து ஒரு பண்ணையார் வீட்டு மாட்டு வண்டி ஓட்டுற அந்த வீட்டு வேலைக்காரனாக நடித்தார். ரொம்ப பிரமாதமாக டைலாக் பேசுவேன், அருமையாக பேசுவேன். நான் நாடகத்தை எழுதி ரேடியோ ஸ்டேஷனுக்கு கொடுத்துருவேன். நல்லா இருக்கும் பட்சத்தில் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான பாத்திரங்களை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அவங்க ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு நடிக்க வச்சு அதை ஒரு நாளைக்கு ஒலிபரப்பிடுவாங்க. ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். ஆனால் அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல, எனக்கு அவருடைய நட்பு கிடைக்கல. ஆனால் அவர் நாடகத்தில் நடித்தாருங்கிறதுல எனக்கு மகா சந்தோஷம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஆரம்ப கால நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் எல்லோருமே வறுமையினுடைய உச்சத்தை தொட்டவங்க. ஆனாலும் அந்த நட்பினுடைய ஆழத்தை பாருங்கள். இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பு தேடினாலும் கிடைக்காது. எங்கேயோ ஒன்று இருக்கு, ரெண்டு இருக்கலாம், அவ்வளோதான். கண்ட பக்கம்லாம் இருக்காது, திருமண பக்கம்லாம் பார்க்க முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நட்பு. இன்னொரு விஷயம், கவுண்டமணி பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேங்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடிகனா திரையில் வந்து பாரு, படத்தில் பாரு, நாடகத்தில் பாரு, வேறு எந்த ஸ்டேஜ்லேயும் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு இவரை எது எதுக்கோ கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு நிகழ்ச்சி கூட இவர் வந்து வரவே இல்லையா. அது ஒரு கொள்கையை வச்சுருக்காரு, நடிகன்னா நீ என்னை திரையில் மட்டும் பாரு, இல்லை மேடையில் பாரு, பொது நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடாது, அது கிளாமர் போயிடுங்கிறாரா இல்லை என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. ஆக மொத்தம் நீ அங்கே மட்டும் பாரு அப்படின்னு அவர் சிட்டாக சொல்லிடுவார். இந்த மாதிரி ஒரு நட்பு, பல நட்புகள் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே ஆச்சரியமான விஷயம். இதை வந்து பீலி சிவம் ரொம்ப நெகிழ்ந்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அவர் பரோட்டா வாங்கி கொடுத்ததை வந்து அப்படியே உணர்ந்து உருகி அவ்வளவு தத்ரூபமாக சொல்லியிருக்கார்.
ஏன்னா அதை அனுபவிச்சவர். பரோட்டா சாப்பிடும்போது அது அவருடைய ரத்தம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா, அந்த உணர்வை மீறித்தான் அந்த பசியை அடக்க வேண்டியிருக்கேன், என்ன பண்ணுறது. அந்த மாதிரி இதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.